நம்மளுடைய சூர்யா அவர்கள் நடித்த சிங்கம் ஒன், சிங்கம் டூ, சிங்கம் த்ரீ போன்ற மூன்று படங்களுமே தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய வசூலையும் கொடுத்து மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் படைச்சிருக்கு. அந்த அளவுக்கு சூர்யா அவர்கள் ஹேட்ரிக் வெற்றி எல்லாம் கொடுத்திருக்காரு. அந்த படத்தில் சூர்யா அவர்கள் போலீஸ் வேடத்தில் பயங்கரமாக கலக்கி இருப்பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர் தற்போது நிஜ வாழ்க்கையிலும் போலீஸ் போலவே வந்துட்டு பல செயல்களை செய்து வந்துட்டு இருக்காருன்னா அது மிகையாகாதுல்ல. அந்த மாதிரி தாங்க தற்போது சூர்யா செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு. சூர்யாவின் 2D நிறுவனம் சமீபத்தில் வெளியிட்ட கடுகு படத்தின் டிவிடிகள் பல கடைகளில் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருப்பதாக சூர்யாவுக்கு பல செய்திகள் போய் சேர்ந்திருக்கு. அதனால சென்னையில ஜேஜே நகர் கடைகளில் விற்பனை செய்யப்படுவதாக தகவல் அறிந்த சூர்யா அங்க நேர்லயே போய் அந்த கடையில ரைடு பண்ணிருக்காருங்க. சூர்யாவை பார்த்ததும் கடைக்காரர் ஓடிட்டாராம். இது பற்றி சூர்யா வந்துட்டு அருகில் இருக்கும் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிச்சிருக்காரு. மேலும் சென்னையில் பல இடங்களில் திருட்டு டிவிடிகள் விற்கப்படுவதாக வந்த தகவலின் பெயரில் அனைத்து கடைகளுக்குமே சூர்யா அவர்கள் ரைடு செல்ல இருப்பதாக பல செய்திகள் வெளிவந்தவனமே இருந்துட்டு இருக்கு. திருட்டு டிவிடி குறித்து சூர்யா அவர்கள் நேரிலேயே தற்போது சென்று இப்படிப்பட்ட அதிரடி ஆக்ஷன்ல ஈடுபடுறது மக்கள் அனைவருக்குமே வந்துட்டு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தாலும் சூர்யா அவர்களே நேரடியாக கடைகளில் சென்று இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுறது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் சூர்யா அவர்களின் இப்படிப்பட்ட செயலுக்கு தமிழ் சினிமா உலகத்தினர் அனைவரும் அவர்களுடைய ஆதரவையும் ஊக்கத்தையும் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் இது வந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.